மத்தேயுவின் சுவிசேஷம் 5:43-48 வரைக்கும் வாசிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்தே உன் சத்துரை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள்கிட்ட அக்கான்னு சொல்லி ரொம்ப சிநேகமா இருக்கக்கூடியவங்கள்ட்ட, அண்ணேன்னு சொல்லி ரொம்ப சிநேகமா இருக்கவங்கள்ட்ட மட்டும் சிநேகமா இருங்கன்னு சொல்லல, உனக்கு நாள்தோறும் முள்ளு மாதிரி இருந்து வேதனை தாராங்க தெரியுமா, அவங்களையும் சிநேகிக்கணுமா. உன் சத்துருவை சிநேகித்து உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நெந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. யாராவது இந்த வசனத்தை, இந்த வசனங்களை சீரியஸா எடுத்துக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த வசனங்களை சீரியஸாட்ட, இதுவும் பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்கள் தான், இதுவும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததான்னு சொல்லி எத்தனை பேர் சீரியஸா எடுக்கிறோம்? இல்ல. ஆனா எதை நீங்க சீரியஸா எடுத்தா மட்டும்தான் நீங்க பரிசுத்தவான். ஏன்னா அன்பில்லாதவன் தேவனை அறியான். அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமாம்? தேவனை போல் அன்பு செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டுமாம். அது எப்படிப்பட்டதா இருக்குதா? சத்ருவை சிநேகிக்கூடியதா இருக்கணும், பகைஞரை சிநேகிக்கூடியவர்களா இருக்கணுமா, தீங்கு செய்யக்கூடியவர்கள சிநேகிக்க கூடியதா இருக்கணுமா, துன்புறுத்தக்கூடியவர்கள சிநேகிக்க கூடியதா இருக்கணுமா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, என்ன போல மற்றவங்களை நேசின்னு சொல்லிட்டார். இப்ப அவருக்கு எடுத்துக்காட்டு என்ன? நான் தான் தேவன், நான் அந்த சூரியனை ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மேல உதிக்காம இருக்கவே எனக்கு பண்ண முடியும். நீங்க நினைப்பீங்க அது முடியாத காரியம், நான் சொல்ல முடியும். ஏன்? எகிப்து தேசத்துல அப்படியெல்லாம் ஆண்டவர் பண்ணார். இருள் எங்க இருக்கு? பார்வோன் அவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில இருள் இருக்கு. ஆனா இருள் எங்க இல்ல? தேவனுடைய ஜனங்கள் மத்தியில இல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் எல்லாமே கூடும். ஆனா என்ன சொல்லிட்டாரு, நான் அன்புள்ள தேவன், அதனால என்ன பண்றேன், மழைய உங்களுக்கு மட்டும், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் பெய்யலாம், இல்ல உங்க வீட்டுக்கு மேல மட்டும் மழை பெய்யலாம், மற்ற இடத்துல மழை இல்லாமல் வறட்சியா பண்ணலாம், என்னால முடியும். ஆனா அப்படி பண்ணல. சூரிய ஒளி தேவை, மழை தேவை, பல காரியங்கள் தேவை. நான் எல்லாவற்றையும் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கிறேன். அதே போல நீங்களே என்ன செய்யணுமா, அன்பை பகிரக்கூடியவர்களாக இருக்கணுமா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:30-37 வரையில வசனங்களை வாசிங்க. அதாவது முதல்ல நாம் என்ன செய்யணுமா, பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது நம்ம இருக்கக்கூடியதான இடத்துல சுற்றுப்புறத்தார நம்ம சிநேகிக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்த காரியம் என்ன, சத்துருக்களை சிநேகிக்கணும். அடுத்த காரியம் என்ன, யாருக்கெல்லாம் உங்க அன்பு தேவையோ, யாருக்கெல்லாம் உங்க உதவி தேவையோ, தேவைப்படும் போது நீங்க என்ன செய்யணும், அன்பு செய்யணும். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த ஆசாரியனும் லேவியனும் அதிக நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா மனசுக்குள்ளையாவது ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா ஐயோ குட்டியூரா கிடக்குறாருன்னு இறந்து போகணும் ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனா அது உண்மையான அன்பா? இல்ல. சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திருப்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பாருங்க, நீயும் போய் அந்தபடியே செய். அப்போ அன்பு குறித்து நிறைய வசனங்களை கேள்விப்படுறோம், நம்ம அதை எதுவுமே பெருசாவே எடுக்கல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீயும் போய் அந்தபடியே செய். அப்போ நமக்கு என்ன தேவை, படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும். உண்மையான அன்பு நான் எப்படி இறங்கணும், இறங்கி என்ன செய்யுங்க, உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க, இறங்கி என்ன செய்யுங்க, உங்க பணத்துல கொஞ்சம் செலவு பண்ணுங்க, அந்த ஏழைகளுக்கு
உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதான உணவு கொஞ்சம் கொடுங்க. கண்ணு திறந்து பாருங்க, நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கணும், குருடரலா இருக்கும்.